ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு அவர் குக் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ்லேயே நம்ம பன்னீர் அண்ட் மஷ்ரூம் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹரியாலி பன்னீர் டிக்கா. இது நம்ம ஒரு ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் திக் யோகர்ட் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிக்கா ரெசிபி. இது நம்ம ஏர் ஃப்ரேயரில் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 100 grams பன்னீர் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ஸ்கியூவர் ஸ்டிக் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கடுகு எண்ணெய் 2 spoons, கரம் மசாலா, ஜீரா பவுடர், சாட் மசாலா, மெத்தி லீவ்ஸ், கடலை மாவு 2 tablespoons, நல்ல திக் கயிறு 50 ml, கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவையான மிக்சிங் பவுல். இது கிரைண்ட் பண்ண ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், லெமன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வாங்க நம்ம ஹரியாலி பன்னீர் டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக்ஸ், ஒரு பிஞ்ச் சுகர் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் போடுறதுனால நம்மளுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம். நெக்ஸ்ட் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மேத்தி லீவ்ஸ், ட்ரை மேத்தி லீவ்ஸ் போட்டுக்கலாம். கடுகெண்ணெய், கடுகெண்ணெய் டிக்காக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, ஜீரா பவுடர், சாட் மசாலா. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க திக் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மேரினேட் பண்ணுறப்போ பன்னீரை நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும். இது கூட ஒரு 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரண்டி வச்சு பன்னீரெல்லாம் உடையாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் எதுவும் உடையாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு 3 hours நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா போதும். நம்மளோட டிக்கா மசாலா நல்லா 3 hours மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டிக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கியூர் ஸ்டிக் எடுத்து ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கில் கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் ஈவனாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிக்காக நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டிக் அடியில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் கேப் வர மாதிரி பார்த்துட்டு ஈவனாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்கில் எல்லாமே வர மாதிரி பார்த்துக்கோங்க. பன்னீர், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ. நம்ம எடுத்த அளவுக்கு மொத்தம் 10 sticks நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சுது. நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5-5 sticks நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 10 minutesல
மோஸ்ட்லி ஒரு 70-80% ரெடி ஆகிடும். மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஏர்ஃப்ரையரில் வச்சு எடுக்கலாம். நம்மளோட டிக்கா ரெடி ஆகிடும். நம்மளோட அரியாலி பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. பாருங்கள், பன்னீரெல்லாம் ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த அரியாலி பன்னீர் டிக்காக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன்ட்.